Hi buddies, welcome to my style cooking channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டேஸ்ட்ல சிம்பிளான மெத்தட்ல prawn fry ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் my style cooking channel first time பாக்குறீங்க அப்படினா வீடியோ கீழே இருக்கிற red color பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell iconயையும் click பண்ணிட்டு all அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட எல்லா ரெசிபியையும் நீங்க பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த prawn fry செய்யிறதுக்காக சிம்பிளான ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி கப்ல 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. 10 பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அளவு பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்தீங்க அப்படினா 1 போதும். சப்போஸ் நீங்க மீடியம் சைஸ் எடுத்தீங்க அப்படினா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி மிக்ஸி கப்ல சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்லயே காய்க்கிற சின்ன சின்ன மிளகாய். அதனால நான் 3 மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இது கம்மியா சேர்த்துக்கிட்டாலும் காரம் அதிகமா இருக்கும். பச்சை மிளகாய் வந்துட்டு உங்க காரத்துக்கு தகுந்த போல சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாத்தீங்கன்னா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. நார்மலா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைப்போமோ அதே போலவே அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம prawn-ஐ வந்து மெரினேட் பண்ணுறதுக்காக மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்காக prawn வந்துட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு prawn-ல நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. prawn-ஓட அளவு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். மசாலா எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இந்த prawn-ஐ வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே மெரினேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிராம்பு வடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்துட்டு அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா அதோடைய பச்சை வாசனை பாதி அளவுக்கு போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காய பேஸ்டோடைய பச்சை வாசனை பாதி அளவுக்கு போனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தோடைய பச்சை வாசனையுமே கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாத்தோடைய பச்சை வாசனையுமே கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த prawn-ஐ வந்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அந்த மசாலா எல்லாமே prawn-ல அகைன் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. prawn-ஐ சேர்த்து நம்ம கலரி விடும்போது ஸ்டவ்வை வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த prawn fry செய்கிறதுக்கு அதிகமான இன்க்ரீடியன்ட் எதுவுமே நம்ம சேர்த்துக்கல. வீட்டில் இருக்கிற சிம்பிளான திங்ஸை வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த prawn fry-யோட டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யும்போதே அதோடைய வாசனை எப்படா நம்ம prawn fry வந்து செஞ்சு முடிப்போம் அப்படின்ற அளவுக்கு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஓப்பன் பண்ணியே வந்துட்டு லைட்டாக கலரி விட்டு குக் பண்ணிக்கோங்க. prawn வந்துட்டு இந்த போல் கொஞ்சமாக தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா இந்த prawn-க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம prawn-ல வந்துட்டு உப்பு போட்டு மெரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் உப்போடைய அளவு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், உப்பு கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் நான் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். prawn வந்துட்டு ஒரு 50%க்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்டியான prawn fry வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இந்த ப்ரான் ஃப்ரை செய்யும்போது இதில் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே வேண்டாம். அந்த ப்ரான்லேருந்து வர அந்த தண்ணியிலே வந்துட்டு ப்ரான் வந்துட்டு நல்லா குக்காகி வந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போலவே இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.